Welcome to Green Rose Channel. Green Rose Channel, subscribe panikonga, notification bell button click panikonga. India la job opportunities, international job opportunities, apprenticeship jobs, government jobs, private company jobs, job opportunities, Green Rose Channel la irukku. இங்க வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, எழுதி கிளியர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருப்பேன். நீங்கள் வேலைக்கும் அப்ளை பண்ணலாம், ஸ்டடி மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி படித்தும் பார்த்துக்கலாம். கிரீன் ரோஸ் சேனலில் இருக்க எல்லா பதிவுங்களையும் பாருங்கள். எல்லா பதிவுங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது ஜாப் கிடச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அடுத்து எந்த சப்ஜெக்டில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஒருத்தருக்காவது ஜாப் கிடச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கூகுள் அதெல்லாம் ஐபிபிஎஸ் ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ணால் இருக்கும். இதில் வந்து இந்த ஐபிபிஎஸ்ஸில் இருக்க இந்த மொதல் உள்ள லிங்க் தான் நம்ம போக இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருந்து நியூன்னு போட்டு இந்த லைன்ஸ் வருது இல்லைங்களா. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் த காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் கிளர்க்ஸ் சிஆர்பி. அதான் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் சிஆர்பின்னு சொல்லியிருக்காங்க. கிளர்க்கு 1 July 2022. ஸோ நம்ம இதை வந்து கிளிக் பண்ண உடனே இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக, சௌகரியத்துக்காக இதை நான் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது 1 July, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 30 June, நேற்றுக்கே வந்து விட்டுட்டாங்க. ஸோ இது 1 July இன்றைக்கான அப்டேட்டு. நேற்றுக்கே வந்து 30 June கிட்ட அவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து விட்டுட்டாங்க நெட்டில். ஸோ மற்றெல்லாம் வந்து ரிசல்ட்ஸு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ், மற்றெல்லாம் வந்து ரிசல்ட்ஸை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதுலேயே வந்து மார்க் டெஸ்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய லிங்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இது வந்து ரெக்ரூட்மெண்ட்டு ப்ரொசீஜர் நிறைய அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய லிங்க்கு இதில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். இங்கே இருக்கிற மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான இது வந்து நம்ம இங்கே போய் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு குலஞ்சியாப்பா ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சார் தான் வந்து குலஞ்சியாப்பன் சார். இங்கே வந்து கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் பேங்கிங் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் அது மாதிரி கொடுத்துறாங்க. ஆனால் இந்த மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸு நீங்கள் நேரில் ஒரு தடவை போனீங்கன்னா அவர் உங்களுக்கே எனேபிள் பண்ணி கொடுத்துருவார். அவர் சார் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். புக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, மல்டிபிள் மார்க் இன்டர்வியூ, மார்க்கு டெஸ்ட், மார்க் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் மார்க் இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணி நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் சார் சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ குலஞ்சியாப்பா ஐஏஎஸ் அகாடமியோட இது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த வெப்சைட்டு, கான்டாக்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இல்லை நீங்கள் இப்படி இந்த சைட்டில் கீழே வந்தீங்கனாக்கா இதோ இங்கே இருக்கிற கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து 7960-1933 இதோ இந்த நம்பர்க்கெலாம் நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு எப்படி ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. எப்படி வந்து எக்ஸாம் எழுதுறதுலேருந்து, எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து சார் உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஸோ ஐபிபிஎஸ்ஸில் ஸோ நம்ம இதை கிளிக் பண்ண உடனே இது இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ விண்டோ அட்வர்டைஸ்மெண்ட் சிஆர்பி கிளர்க்கு 30 June. இங்கேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் 30 June. இதெல்லாம் வந்து நான் நம்ம கன்வீனியன்ஸ்க்காகவே நான் இதை ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். 45 பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த 45 பக்கத்தில் 49 பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனு, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், கட் ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, 75%, 60% அண்ட் அபவ், இது மாதிரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸர்விஸ்மென்னுக்கு என்ன கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக முடியாமலாம் இருப்பாங்க. ஸோ இதான் வந்து செரிபிரல் பால்சி, டாஃபிசம், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இதெல்லாம் வந்து உடல் உபாதைகள் இருக்கவங்களுக்கு அரசு சலுகைங்கிற மாதிரி தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
எக்ஸர்வீஸ்மென்னு டிசேபிள்டு எக்ஸர்வீஸ்மென்னு இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன சலுகை இங்கே கிடைக்கும், இங்கே என்ன பெனிஃபிட்டு, இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி எழுதுறது, அதுக்கெலாம் வந்து நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸு உள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம் வந்து எழுதுறத பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், சரிங்களா, ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னாக்கா பேசிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப வந்து கஷ்டமாலாம் இருக்காது. உங்களோட கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சிக்காக அதுக்கு கேட்டிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலெல்லாம் வந்து நீங்கள் குலஞ்சியாப்பா ஐஎஸ் அகாடமிலையும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம், நம்ம சேனல் கிரீன் ரோஸ் சேனல்லையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இதில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன எக்ஸாம் நடக்குது, அது வந்து இதை டெஸ்ட் சென்டர் போடுறதுக்கு இதை பார்த்து 36 கொடுத்துருக்காங்க, 36 ஸ்டேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இதை படித்து பார்த்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து 31 தமிழ்நாடு, இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் இதிலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இத்தனை லாங்குவேஜெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழில் வந்து உங்களுக்கு கேள்வி பேப்பர் வேணும்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கணும். ஆரம்பத்துலேயே வந்து அப்ளை பண்ணும்போதே அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். உங்கள் மதர் டங் தாய்மொழியெலாம் வந்து தமிழ் அதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. இந்த ஃபர்தராக இந்த இடத்துல காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்தீங்கனாக்கா அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு, அதாவது தான் அந்த லிங்க் வரத்துங்காட்டியும் இங்கே எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துருங்க. கால் லெட்டர், கால் லெட்டருன்றது எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட்டு ஜென்ரேட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணி பரீட்சை எழுதி கிளியர் பண்ணணும். மார்க் ஆப்டைன்ட் இந்த ஆன்லைனு மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்லி பி கன்சிடர்டு ஃபார் த ஃபைனல் மெரிட் லிஸ்டிங். ஐபிபிஎஸ்ஸில் நீங்கள் எந்த மார்க் எடுக்கிறீங்களோ ப்ரிலிம்ஸு மெயின்ஸ்லலாம் அதை வச்சு தான் அவங்க உங்களுக்கு வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு. ஸோ இப்போ வந்து ஐபிபிஎஸ்ஸில் ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணோன்னாக்கா ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து அவங்க மேண்டேட்டரியாக கேட்டுருவாங்க. இதில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து நீங்கள் படித்து வருங்க. கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி டன் த்ரூ ஃபோட்டோ கேப்சர். ஆமாம், இப்போது ஃபோட்டோ சிக்னேச்சரு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்கேன்டு காப்பி மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் நான் சிக்னேச்சரும் வந்து இதில் வரும், ஹால் டிக்கெட் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் அது வரும், சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் தரவாக படித்து பார்த்துருங்க. அதனால் இந்த 49 பக்கத்துலேயுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு 20வது பக்கத்தில் இருக்கிறதுலாம் என்னென்ன பேங்க்கு அப்படின்னு இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா எடுப்பாங்க, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எடுப்பாங்க, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் கிடையாது, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது இட்ஸ் நாட் இது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிடையாது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியானே இதேன்னு வந்து ஒரு பேங்க் இருக்குது, சரிங்களா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு படித்து பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க்னு நினச்சிக்காதீங்க, அது கிடையாது. அங்கே இந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸில் வந்து இதில் எங்கேயுமே வந்து ஆர்பிஐயில் மென்ஷன் பண்ணியில்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் கிடையாது இங்கே. ஸோ சென்ட்ரல் பேங்க்குன்னு பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நினச்சிக்காதீங்க, அது கிடையாது. அங்கே வந்து என்னோடய சஜஷன் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த இந்தியான்னு முடியுதுனாக்கா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்போ இது மாதிரி வந்து இந்தியான்னு முடியுதுனாக்கா நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் கேரியர் ஆப்ஷன்.
யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க்காக ஒருத்தில் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் வந்து அவங்க வரிசையாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்டேட்டு அப்படின்றது. ஸ்டேட் வழியாக அவங்க கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்டு, கர்நாடகா, லக்ஷத்வீப்பில் கூட அவங்க கொடுத்துறாங்க பாருங்க. லக்ஷத்வீப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா லக்ஷத்வீப் பிரான்ச், அந்தமான் பிரான்ச்சு, இப்படி நிறைய வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்டில் வந்து எந்த ஸ்டேட்டுன்றதுலாம் நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம சூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு போய் பார்த்திங்கன்னா திரிபுரா, தெலங்கானா, இது வந்து தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ். இதெல்லாம் இந்த 10 பேர், 33 பேர், சரிங்களா, ஓசியில் 3 பேர், விஷுவலி ஹேண்டிகேப்டு, விஷுவலி சேலஞ்சர் 9 பேர், இது வந்து எக்ஸரிஸ்மென்னு, இது இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, ஜென்ரல் கேட்டகரியில் 150 பேர், ஓபிசி கேட்டகிரி 53 பேர், சரிங்களா, எஸ்சிஎஸ்டி ஷெடியூல் ட்ரைப்ஸ் 3 பேர். ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகிரி இதில் அப்ளை பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனாக்கா ஓபிசி மற்றவர்கெல்லாம் வந்து கேஷ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், தாசில்தார்கிட்ட கேஷ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கியிருக்க மாதிரி இருக்கணும். கேஷ் சர்டிஃபிகேட்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. கேஷ் சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸு, அதே மாதிரி வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது, கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறது, இது தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் பெர்சன்ஸ் அடிடின் தமிழ் மீடியம், ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் டிகிரி வாங்கினீங்களா அப்படின்றது, இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோ இமேஜு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றாங்க. சிக்னேச்சரையும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. தம்பி இம்ப்ரெஷன் இல்லை லெஃப்ட் ஆர்ம் இருக்கீங்களா, கட்டவரல், கை கட்டவரல், லெஃப்ட் ஆர்மில் இருக்க கை கட்டவரில் வந்து இது மாதிரி பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் படித்து பார்க்காம நீங்கள் போய் அப்ளை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இதில் இருக்கிற 49 பக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பக்கம்தான். உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் பண்ண முடியல, ஓப்பன் ஆகியும் உங்களால் சரியாக ரீட் பண்ண முடியலன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா அதை அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி மானிட்டரு டிஸ்பிளேலாம் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை 49 பக்கத்தையும் ப்ரிண்ட் அவுட் போட்டு படித்து பார்த்துக்கலாம். இது என்னது, இது வந்து பெர்ஃபார்மா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ப்ரொஃபார்மாலாம் ஃபார்மு ப்ரொஃபார்மா பி ப்ரொஃபார்மா ஏ. ஸோ இதெல்லாம் வந்து 49 பக்கத்தையும் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க. நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க, அப்போ நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கே வருவீங்க. இதெல்லாம் வந்து டிசேபிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு தான், சர்டிஃபிகேட் ஆஃப் டிசேபிலிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, மெடிக்கலில் அத்தாரிட்டி கிட்ட வந்து கவர்மெண்ட்டு மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்டே போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து இதில் வாங்குற மாதிரி இருக்கும். சிக்கிள் செல் அனிமியா, சிக்கிள் செல் டிசீஸு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாக்கா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி, அதுவும் இதே மாதிரி பேட்டர்னில் இப்போ கொடுத்துருக்க ப்ரிஸ்கிரைப்டு பேட்டர்னில் தான் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் உடல் உபாதைகள் இருந்தால் நீங்கள் அந்த ப்ரொஃபார்மாலாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளர்க்காக வர்றது இல்லை, பேங்க் ஆஃப் இந்தியா அதே தான் வந்து இங்கேயும் டேட்டை பற்றிலாம் வந்து இவங்க இந்த ஒரு பேஜில் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 17லேருந்து 21 வரைக்கும், பேமெண்ட்டை வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிவிடுங்க, கால் லெட்டர்ஸு, ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 2022 ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பற்றி அவங்க கேட்பாங்க, சரிங்களா, வேணும்னாக்கா நீங்கள் அதுக்கு டிக் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போய்ட்டு எஸ்ன்னு நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி ஆகிடும், அதுவும் அவங்க வச்சுருப்பாங்க.
IBBS லியே the pre-exam training பத்தி அவங்க உங்களுக்கு கேட்பாங்க. எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 2022 ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாம் வந்து அக்டோபரில் நடக்கும். ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் அது வந்து ஏப்ரல் 2023க்குள்ள இன்டர்வியூலாம் முடித்து அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு வந்து எந்த சீட்டில் நீங்கள் கண்டு வேலை ஆரம்பிப்பீங்கன்றத ஏப்ரல் மாதம் சொல்லிவிடுவாங்க. இன்டர்வியூ வந்து இது ஐபிபிஎஸ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபர்தராக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. காமன் ரெக்ரூட்மெண்ட் இதை வந்து ஆன்லைன் மோடில் மட்டும் நீங்கள் பே பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம், இந்த மொபைல் நம்பரு இதெல்லாம் வந்து கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் சேர்ந்த மாதிரியே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, இதெல்லாம் போட்டுக்கோங்க. கன்ஃபார்மு இமெயில் ஐடி, இமெயில் ஐடியில் தான் ஹால் டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் வரும். எக்ஸாம் ஃபுல்லாக உங்களை வேலை கிடச்சி ஒரு வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஃபுல் ஃபாலோஅப்பும் அவங்க இதில் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எம்பிஏ கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து இல்லை கமர்ஷியல் சப்ஜெக்ட் பிகாம் படித்தவங்க, எம்காம் படித்தவங்க, பேங்கிங் ரிலேட்டடாக யூனிவர்சிட்டி கோர்சஸ் படித்தவங்க, சிஏ இவங்க மாதிரி படித்தவங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு குலஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.